Hello students and teachers, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எப்படி மைக்ரோசாஃப்ட் டீமை கொண்டு நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் நாங்கள் எப்படி ஜாயின்ட் ஆகிறேன்றது. அப்போ ஒரு மீட்டிங்குக்கு மைக்ரோசாஃப்ட் மீட்டிங்கில் நடத்துகிற மீட்டிங் ஒன்று உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்திருந்துச்சுன்னா அந்த ரிக்வஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்காக வந்திருக்கும். உதாரணமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி பெரிய ஒரு லிங்க் கேட்கும். கீழே உங்களுக்கு பாருங்கிறதுல ஒரு பெரிய லிங்க் வந்துருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு ஷார்ட் லிங்க்னு நாங்கள் சொல்லுவோம், ஷார்ட் யூஆர்எல். பெரிய லிங்க்கு பக்கத்தில் என்ன அதாவது பெரிய லிங்க்கில் ஒரு அந்த லிங்க்கை பெரிய அவங்க டைப் பண்ண கஷ்டம்னால ஒரு ஷார்ட்டாக தந்திப்பேன். இது ஷார்ட் யூஆர்எல், அட லாங் யூஆர்எல் தான் இது, ரெண்டும் ஒரு இடத்துல தான் போகும். அப்போ இந்த ஷார்ட் லாங் யூஆர்எல் டைப் பண்ண கஷ்டம் இல்லாதால இந்த ஷார்ட் யூஆர்எல் உங்களுக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு மீட்டிங்கில் ஜாயின் ஆகலாம். சரி, அப்போ இந்த முதல்ல இந்த வந்த லிங்க்கில் உங்களுக்கு இந்த சில இந்த லிங்க் இல்லாட்டி உங்களுக்கு போஸ்ட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா கிளிக்காக உங்களுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண இல்லாத டைமில் நீங்கள் சொன்னிச்சுன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌசர் போயிட்டு உங்களுக்கு அதை இந்த லிங்க்கை டைப் பண்ணி உங்களுக்கு ஜாயின்ட் ஆகலாம். அப்புறம் இதில் நான் இதை கிளிக் பண்ணுறேன். சரி, கிளிக் பண்ண இதை உங்களுக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் ப்ரௌசரு போகுது. ஓகே, அப்போ ஃபோனில் ஆகலை கேட்குது. முதலாவது இந்த இடத்துல கெட் டீம்ஸ் அண்டிக்குது. ஃபர்ஸ்ட் யூ வில் நீட் டு டவுன்லோட் த ஆப் கெட் டீம்ஸ். அடுத்த கேட்குது, அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி ஹாவ் த ஆப், உங்கள்ட்ட ஆல்ரெடி நீங்கள் இந்த டீம் மைக்ரோசாஃப்ட் டீம் ஆப்பை உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்துச்சுன்னா உங்களுக்கு டிரெக்டாக ஜாயின் பண்ணலாம். இப்போ என் ஃபோனில் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இல்லை, அதை நான் முதலாக என்ன சொன்னிச்சுன்னா இந்த கெட் டீம்ஸ் என்ற இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோர் வீட்டில் இதுதான் மைக்ரோசாஃப்ட் டீம் என்றதான் அந்த அப்ளிகேஷன், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு காட்டும் ஓப்பன் காட்டும். ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. சரி, ஓப்பன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுற முதலாவது ஓப்பன் பண்ணி நான் எப்படி வரும், அதாவது சைன் இன் என்று வரும். அப்போ சைன் இன்றது இது இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் ஆப்புக்கு அதாவது இந்த ஹோஸ்ட் பண்ணவர் ஜாயின்ட் ஆகிறது. அப்போ மாணவர்களாகிய நீங்கள் ஜாயின்ட் ஆகிறதுக்காக இந்த சைன் இன் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் உங்களுக்கு கெஸ்ட்டாக, ஆகவே இந்த சைன்ன்றது உங்களுக்கு இல்லை, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆகவே நான் இந்த இடத்துல நான் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி அப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப இந்த லிங்க்குக்கு போகிறேன். சரி, இப்போ நான் எப்போ உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவேன் இந்த ஃபோனில். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ரெண்டு லிங்க் கேட்குது, இந்த லிங்க்கை யூஸ் பண்ண மேலும் அல்லது இந்த ஷார்ட் யூஆர் லிங்க்கை யூஸ் பண்ண மேலும். சரி, ஓகே, இது லிங்க் இல்லாட்டி உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், தரப்பட்ட இந்த உங்களுக்கு போஸ்டர் லீக் இந்த வெனர் லீக்கிற லிங்க் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌசரை போய்ட்டு அதில் கூட உங்களுக்கு டைப் பண்ணலாம். நான் உதாரணம் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் புதுசாக நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ www. சரி, இப்போ நான் டைப் பண்ணி நான் என்டர் பண்ண பாருங்கள், உங்களுக்கு இப்படியும் டைப் பண்ணலாம். அப்போ கேட்குது இப்போ, சரி ஃபர்ஸ்ட் யூ வில் நீட் டு டவுன்லோட் த ஆப் கெட் டீம்ஸ். சரி, அப்போ டவுன்லோட் ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டிய மறுத்தரம், நான் ஆல்ரெடி இப்போ நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆகவே நான் இதை மறுத்தம் கிளிக் பண்ண தேவையில்லை. நான் அடுத்து என்ன சொன்னேன்னா இந்த ஆல்ரெடி ஹேவ் த ஆப், ஆல்ரெடி ஹேவ் த ஆப்னு குவஷன் மார்க்காக கேட்குது. அதாவது உங்கள்ட்ட இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீக்கிறான்னு கேட்குது. அப்படி என்னச்சுன்னா ஆல்ரெடி இந்தன்னு சொன்னால் இந்த ஜாயின் மீட்டிங்னு நீக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், இந்த ஜாயின் மீட்டிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, அப்போ கிளிக் பண்ண போகிறதுக்கு உங்களுக்கு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. சரி, இந்த பாருங்கள் மீட்டிங் டைம் ஜாயின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் ஆஸ் கெஸ்ட்னு வந்துருக்குது, கீழே சைன் இன் அண்ட் ஜாயின் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த சைன் இன் அண்ட் ஜாயின் உங்களுக்குரிய ஆப்ஷன் அல்ல, நீங்கள் செலக்ட் பண்ண இந்த ஜாயின் ஆஸ் கெஸ்ட்ன்றது. அப்போ ஜாயின் ஆஸ் கெஸ்ட்டை செலக்ட் பண்ண. சரி, அடுத்த கேட்கும் டைப் யுவர் நேம், உங்களோட பேரை டைப் பண்ண சொல்லும். அப்போ உங்களோட பேரை நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ உதாரணமாக நான் என்னோட பேரை டைப் பண்ணுறேன். சரி, ஆகவே அப்போ நான் இப்போ இதுக்கு ஜாயின்ட் ஆகிறது. இப்போ மீட்டிங் நடந்து கொண்டீங்க, எனக்கு ஜாயின்ட் ஆகணும் அந்த மீட்டிங்கில். இப்போ ஜாயின் ஆஸ் கெஸ்ட் இதில் நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அப்போ இதில் கேட்கும் அலோ டீம்ஸ் டு ரெக்கார்ட் ஆடியோ. அப்போ அதாவது சில பெர்மிஷன் கேட்கும், அதாவது சரி அப்போ நீங்கள் இதில் எல்லாத்தையும் அலோவ் கொடுங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் வந்த பிறகு
உங்களுக்கு காட்டும் சம்மான் இந்த மீட்டிங் ஷுட் லெட் யூ இன் சூன். அப்போ மீட்டிங்கில் அப்போ உங்களோட ஆசிரியர் என்னன்னு சொன்னால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்கள அனுமதிக்கு போகணும். அதன் காட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ ஆசிரியருக்கு அவர் மெசேஜ் வந்து போகும், இப்படி உங்களோட பேரில் இப்படி ஒருத்தர் வெயிட் பண்ணுறேன், அப்போ அவர் உங்களை அனுமதிக்கலையால உங்களுக்கு அந்த மீட்டிங்கில் போகலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே, சரி இப்போ ஆசிரியரோட ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு விளங்கும் இந்த இடத்துல. அப்போ கீழே பாருங்கள், இந்த அஞ்சு பட்டன் நிற்கிது உங்களுக்கு விளங்கும். அஞ்சு பட்டன், மூலாவது வீடியோ பட்டன் இல்லை டேர்ன் ஆஃப் பண்ணிக்குது, அடுத்து ரெண்டாவது மைக்ரோஃபோன் பட்டன் டேர்ன் ஆஃப் பண்ணிக்குது. அப்போ நீங்கள் ஜாயிண்ட்டாக நேரம் இது ரெண்டும் கட்டாயம் டேர்ன் ஆஃப் ஆகிருந்த கொஞ்சம் பாருங்கள், செக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகி தான் வரும். அப்போ நீங்கள் அப்படி இல்லை அட்டினத்தில் நீங்கள் டச் பண்ணி டேர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அன்டிக் பண்ணோட வீடியோ டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே உங்களோட மைக்ரோஃபோனை டச் பண்ணிச்சுன்னா உங்களோட ஆடியோ அங்கே ஆசிரியர் கேட்கும். அப்போ இந்த ஆடியோ ஐக்கனை நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு இப்போ ஆசிரியர் கேள்வி கேட்குற நேரம் இல்லை உங்களோட கதைக்கிற நேரம் நீங்கள் சொன்னால் இதை அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கதைக்கணும். அப்போ நீங்கள் பேசுகிறது ஆசிரியர் கேட்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை அன்மியூட் பண்ணிட்டு ஆசிரியோட கதைங்க. சரி, முடிஞ்ச போட்டு உங்களுக்கு கரெக்டாக மறக்காமல் இதை மியூட் பண்ணுங்கள். இல்லாட்டி மற்றவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது சில நேரம் வீட்டில் பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் சத்தமாக கேட்கும். ஆகவே இதை முடிஞ்ச போட்டு நீங்கள் மியூட் பண்ணி வைங்க. சரி, அடுத்த இது ஆடியோ ஐக்கான். இப்போ சில நேரம் ஆசிரியர் பேசுகிற சில நேரம் உங்களுக்கு நீங்கள் ஃபெஸ்ட் ஜாயின்ல சத்தமாக கேட்காது. காரணம் என்ன சொன்னால் அது டிவைஸ் ஆடியோ ஆகிக்கும். நீங்கள் என்ன சொன்னோம், அதை நீங்கள் ஸ்பீக்கர் சவுண்டுக்கு மாற்றணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னால் இந்த இதில் இதை டச் பண்ணி போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்பீக்கர் அண்டிக்கு இதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த டிவைஸ் ஆடியோ செலக்ட் பண்ணிருந்துச்சுன்னா உங்களுக்கு சத்தமாக வராது, அது ஸ்பீக்கர் ஆடியோ நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். சரி, அப்போ இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்செட் நீங்கள் இயர்ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா இந்த ஹெட்செட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் இந்த மேலில் வலது பக்கம் மேல் மூலையில் பாருங்கள், இந்த இடத்துல ஆட் பார்ட்டிசிபென்ட் பட்டன் நடிக்குது. அப்போ இந்த இடத்துல போயிருந்துச்சுன்னா யார் யார் மீட்டிங்கில் எத்தனை பேர் இருக்கிற யார் யார் இருக்கிறேன் அவனோட பேரில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அப்புறம் மீட்டிங் ரிட்டர்ன் ஆகிறது இந்த இடத்துல பாருங்கள். மற்ற திரும்ப வரதுக்கு மீட்டிங் நீங்கள் லீவ் ஆகலை, திரும்ப வரது மேலேயே டேப் டு ரிட்டர்ன் டு மீட்டிங் நடிக்குது. இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் மறுசரம் மெயின் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஆஷ்ட மெயின் ஸ்க்ரீன் விளங்கும். அதே போல் நீங்கள் ஆசிரியோட சேட் பண்ணுறதுக்கு சில நேரம் சில மெசேஜ் அனுப்புறது சில நேரம் உங்களுக்கு கேள்வியை கேள உங்களுக்கு கூச்சம்னு சொன்னால் உங்களுக்கு இதில் சேட் இதில் உங்களுக்கு கொஷனை டைப் பண்ணி உங்களுக்கு இந்த இதில் ஆசிரியோட சரி உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு கேள்வியில் கேட்கலாம், உங்களுக்கு வேண்டிய மொழியில் கேட்கலாம் டைப் பண்ணி. சரி, ஆகவே இது மாதிரி அப்போ கேட்டு முடிஞ்ச போகிறது உங்களுக்கு மற்ற ரிட்டர்ன் ஆகிறது மீட்டிங் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டேப் டு ரிட்டர்ன் டு மீட்டிங் அண்டிக்குது. சரி, அப்போ அடுத்தது அப்போ மீட்டிங் முடிஞ்ச போகிறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரெட் ஐக்கனை அண்டிக்குது. சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ரெட் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சோன்னா உங்களுக்கு அந்த மீட்டிங்லேருந்து உங்களுக்கு லீவ் ஆகலாம். சரியா, அது உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்ச போகிறது கரெக்டாக மறக்காமல் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லீவ் ஆகுங்க. சரி, அப்போ இடையில லீவ் ஆகுன்னு சொன்னால் மறுத்தம் திரும்ப திரும்ப ஆசிரியர் எட் பண்ணி கொண்டு இருக்கவாகும். ஆகவே ஒரு பெரிய ஆசிரியருக்கு தொல்லையாக போகும். ஆகவே நீங்கள் மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி அந்த மீட்டிங்லேருந்து நீங்கள் உங்களுக்கு அப்படியே விலகி லீவ் ஆகலாம். ஓகே, அப்போ லீவ் ஆன பிறகுக்கு தவறு சில லீவ் ஆச்சுன்னா மறு உங்களுக்கு ரீஜாயின் பண்ணலாம். ரீஜாயின் பண்ண மறுத்தம் ஆசிரியர் உங்களை உள்ளுக்கு அனுமதிக்கணும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இங்கே பார்த்தது எப்படின்னாங்க, எங்களுக்கு ஒரு டீம் மீட்டிங் ஜாயிண்ட் ஆகுது ஒரு லிங்க் ஒன்று வந்துருச்சுன்னா அதை வச்சு நாங்கள் எப்படி எங்களையும் ஜாயிண்ட் ஆகி எப்படி அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்றது இல்லை. மற்றவங்களுக்கும் பயன்பட வேணும்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் இன்னும் ஒரு செஷனில் நாங்கள் சந்திப்போம்.